நீங்க தலைவரா பொறுப்பேற்று முதல் தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, முழு வெற்றியும் அனைத்து இடங்கள்லயும் வெற்றி பெற்று பெரிய வெற்றியை பெற்றிருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இதெல்லாம் எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய சமர்ப்பணம் தான், அவருக்கு தான் இது சமர்ப்பிக்கின வெற்றியே. அவர் தான் என் மீது நம்பிக்கை வைத்து தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சட்டமன்ற கட்சி தலைவராக பணியாற்றிய பொழுது அப்போதே சொன்னார்கள், நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று. அவருடைய எல்லாமே அவருடைய ஊக்கம், அவருடைய நம்பிக்கை வைத்திருக்கின்ற ட்ரஸ்ட் ஆன் மீ எல்லாமே வந்து தலைவர் ராகுல் காந்தி தான். பெருமைப்பட வேண்டியது என்னன்னா, நீண்ட நெடிய நாட்கள் பிறகு 100% காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறது. நம் அன்பையும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஆதரவு, அவர் எடுத்துக்கொண்ட நேர்த்தியான பரப்புரை, எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 80 கடந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு குக்கிராமங்களில் கடலூர், நெல்லிக்குப்பம், பாண்டிச்சேரி போன்ற இடங்களுக்கு வந்தது. தலைவர் ராகுல் காந்தி தென் மாநில மாவட்டங்களில், குறிப்பாக கோயம்புத்தூரில் மாண்பு முதலமைச்சருடைய பரப்புரை எல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் அளித்தது. இது எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் இல்லாமல் தலைவர் இல்லை, அவர்கள் தான் ஆக்கம் ஊக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா, அதுக்கான சூழல் இருக்கா? மோடி நிராகரிக்கப்பட்ட சக்தி என்று நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. மாண்பு முதலமைச்சரும் புதுடெல்லி சென்றிருக்கிறார். அவர்கள் எடுத்த முடிவுக்கு பிறகு நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறோமா கூறுகிறோமா என்பதை பிறகு நாங்கள் கருத்து சொல்வோம். சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கார், பிரஸ் மீட் பண்ணாரு, அதுல வந்து இன்னும் என்டிஏ கூட்டணியில இருக்கேன், டெல்லியில போய் தலைவர்களை சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய பர்சனலுடைய கருத்து, தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்ல வேண்டும் என்றால், மோடியை இந்திய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள். இந்திய தேசிய மக்களும் இந்தியாவும் மட்டும் கிடையாது, ராமரும் அவரை நிராகரித்திருக்கிறார். மோடியை, நீ எனக்கு கோவில் கட்டினாலும் நீ எனக்கான கோவிலோ மக்களுக்கான கோவிலோ இல்லை, உன்னுடைய அரசியலுக்காக ஒரு கோவிலை கட்டுகிறாய் என்று ராமரும் நிராகரித்திருக்கிறார். ராமர் இருக்கின்ற பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியிலையும் படுதோல்வி அடைந்திருக்கிறது பாஜக. அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கலாமா என்று விவேகானந்தர் ராக்கில வந்து மௌன விரதம் இருந்தார், தியானம் செய்தார், விவேகானந்தரும் நிராகரித்திருக்கிறார், தமிழ்நாட்டிற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று. ஆகவே என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்திய மக்களும் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள், ராமரும் நிராகரித்திருக்கிறார், விவேகானந்தரும் நிராகரித்திருக்கிறார். அப்பொழுது இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலிமை பெற்று அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்கனவே காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார், வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, கட்சிகள் என்பது நிரந்தரம் அல்ல, ஆனால் மக்களுக்கு செய்கின்ற பணிதான் நிரந்தரம், எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார். அப்பொழுது இந்த தியாகம் செய்ய துணிந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடியை நிராகரித்த மக்கள் பக்கம் நிற்க வேண்டும்.